வணக்கம் இன்றைக்கி வெற்றி கிச்சனில் வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழைக்காயை நம்ம தோல் நீக்கிக்கணும் எல்லா தோலையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துடணுங்க எடுத்துட்டு நம்ம இந்த எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக நீங்கள் கட் பண்ண முடியுமோ எவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இந்த கத்தியிலே நான் வந்து பொடிசாக நறுக்க போகிறேன் பாருங்கள் அது எப்படி நறுக்கலாங்கிறத பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் எல்லா தோலையும் எடுத்ததுக்கப்புறம் வாழைக்காயை வந்து மேல் அந்த மாதிரி நறுக்கிட்டு இந்த மாதிரி நறுக்கிட்டு கீழே மேலே நறுக்கி போட்டு இந்த மாதிரி தண்ணி கீழே பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே மேலே வாழைப்பூவெலாம் நம்ம நறுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது பொடிசாக நறுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே வாழைக்காய் எல்லாத்தையும் வெட்டியாச்சுங்க ரொம்ப நைஸாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சதை நம்ம இப்போ எடுத்து தனியாக எடுத்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா கனமான ஒரு பாத்திரம் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து சேர்த்துட்டு ரெண்டு சீரகம் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பட்டை மிளகாய் நல்லா கில்லி போட்டுடலாம் ஒரு ரெண்டு கீத்து வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் பார்த்திங்கன்னா இது நிறையா சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப முருகை விட்டுறாதீங்க இப்போ நறுக்கி வச்சால் வாழைக்காயை சேர்த்துக்கலாம் வாழைக்காயை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க நல்லா அதை புரட்டி விட்டுறணும் இதுக்கு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுங்க வெங்காயத்தில் உள்ள அந்த தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் இதை நல்லா பரட்டி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சால்ட்டு சேர்த்து நல்லா புரட்டி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் இல்லாட்டினா அடி பிடிக்கிற இருக்கும் சிம்மில் வச்சே வேக வைக்கணுத ஒரு மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து தேங்காய் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து சேர்த்து நல்லா பொடிசாக அரைச்சி வச்சுக்கலாங்க கரகரப்பாக இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் அந்த தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் தேங்காய் நெய்ஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ பொடி மாஸ் ரெடிங்க வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே பாய்